கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற என்எல்சி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு என்எல்சி நிறுவனம் நிலம் மற்றும் வீடுகளை காலி செய்து பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோன்று கடந்த காலங்களிலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வருகிறார்கள். தற்போது என்எல்சிக்கு கண்டிப்பாக நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால், இந்த கையகப்படுத்தப்படுவதனால் அந்த நிலத்தை என்எல்சிக்கு தருகின்ற அந்த மாவட்டத்தினுடைய விவசாய மக்களுக்கு நிரந்தர வேலையும், ஏக்கர் ஒன்றுக்கு ₹1 கோடி, இதுவரையில் என்எல்சிக்காக நிலம் தந்தவர்களுக்கு, வீடு தந்தவர்களுக்கு பாகுபாடின்றி வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்றும், 2000 முதல் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இன்று வரையில் வேலை தராத அனைத்து குடும்பங்களுக்கும் வேலையும், அதுபோன்று 2000 முதல் இன்று வரை கையகப்படுத்து பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு தற்போது தலைவர், இன்னும் மற்ற கட்சிகள், மாவட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலான குழு கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு விவசாயிகளோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. என்எல்சி நிர்வாகம் ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கும், 1000 நபர்களுக்கு ஒப்பந்த பணி தருவதற்கும் முன்வந்தார்கள். அந்த கூட்டத்தை இங்கு வந்திருக்கிற பாதிக்கப்பட இருக்கின்ற 16 கிராம மக்களும், ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற 15 கிராம மக்களும், ஆக 31 கிராம மக்களும், தற்போது என்எல்சி தர முன்வந்த 1000 பேருக்கான ஒப்பந்த பணியும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். 25 லட்சம் ரூபாயும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். ஆதலால் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவரும், இந்த பாதிப்புக்கு உள்ளாகின்ற புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய 90% கிராமங்கள் மாண்புமிகு அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவருடைய நாடாளுமன்ற தொகுதியாகவும், ஆதலால் இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் அவருடைய தலைமையில் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் இருக்கிற ஜனநாயக கட்சிகள் சேர்ந்து நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில், இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அண்ணன் திருமாவர்கள் தலைமையில் ஏனைய என்எல்சியால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நிவாரணமும் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணுகிற அரசியல் இயக்கங்களோடு கூட்டாக சேர்ந்து முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து, அல்லது முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த விவசாய மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வரையில், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவலர்கள் விவசாயிகளை எந்த விதத்தில் வந்து மிரட்டக்கூடாது. நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசு உயரதிகாரிகளோடு, இயந்திரங்களோடு கிராமங்களுக்கு வரக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த மேற்படி என்எல்சியால் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுடைய சங்கம் சந்தித்து வருகிறது. அந்த வகையில் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இதற்கு அண்ணன் திருமா அவர்கள் தலைமையேற்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும், வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும், ஏனைய பிரச்சனைகளை இதில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதை இந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அனைத்து விவசாயிகளும், பாதிக்கப்படுகின்ற இங்கே எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. அத்தனை அரசியல் கட்சியில் இருந்தும் விவசாயிகளாக இருக்கின்ற விவசாய சங்கங்களும் இங்கு இருக்கின்றாங்க. இன்றைக்கு தலைவர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை அவர்கள் தந்திருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக கண்டிப்பாக முதலமைச்சரிடத்திலும், ஏனைய கூட்டணி கட்சி, மற்ற தோழமை இயக்கங்கள், அப்பகுதியில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு பேசி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். என்எல்சி சுரங்கம் 1, சுரங்கம் 2 ஆகிய 2 சுரங்கங்களுக்கான விரிவாக்கம் செய்வதற்கு நிலத்தை கையகப்படுத்த என்எல்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சார்ந்த மக்கள் நிலங்களை பறிகொடுக்கும் நிலையில் உள்ளனர். இந்த நிலங்களை கையகப்படுத்துகிற என்எல்சி நிர்வாகம் கடந்த காலங்களில்
நிலம் வழங்கிய மக்களை ஏமாற்றியிருக்கிறது. அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இழப்பீடும் வழங்கவில்லை, வேலைவாய்ப்பும் வழங்கவில்லை. அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறது. தற்போது அதே என்எல்சி நிர்வாகம் இந்த விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளுகிற சூழலில் நிலம் கையகப்படுத்துகிற போது ஆர்என்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று பாதிக்கப்படவிருக்கிற கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அடுத்து இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திட வேண்டும். அந்த குழு முழுமையான ஆய்வை நடத்தி ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு இழப்பீடு தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளையும் பரிசீலித்து 2000 ஆண்டிலிருந்து இதுவரையில் நிலம் வழங்கிய மக்கள், வழங்கப்போகிற மக்கள் ஆகியோருக்கு பாகுபாடு இல்லாமல் இழப்பீடு வழங்குவதற்குரிய தகவல்களை திரட்டி தர வேண்டும். அந்த குழுவுக்கு அப்படிப்பட்ட பணியை ஒப்படைக்க வேண்டும். அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்களில் நிர்வாகம் முன்வைத்த கோரிக்கையை அல்லது ஆலோசனையை பொதுமக்கள் ஏற்கவில்லை. ஏக்கருக்கு 25 லட்சம் தர முன்வந்த நிலையிலும் அது போதாது, ஒரு ஏக்கர் சதுர பரப்பளவில் அவர்கள் பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பழுப்பு நிலக்கரியை வெட்ட இருக்கிறார்கள். நாங்கள் நிலங்களை பறிகொடுத்து நிற்கதியாகும் நிலையில் இருக்கிறோம். எனவே எங்கள் வாழ்வாதாரம் பறிபோகக்கூடிய சூழலில் எங்களுக்கு கட்டாயம் நிரந்தரம் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தரமான வேலை வழங்க வேண்டும் என்பதும் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் முதன்மையான கோரிக்கைகளாக முன்வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இடதுசாரிகள் கட்சிகள், இன்னும் ஆதரவாக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். முதலமைச்சர் இதில் தலையிட வேண்டும். ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர்தான் நிலத்தை கையகப்படுத்துகிற பணியை மேற்கொள்ளுகிறார். என்எல்சி இந்தியா என்பது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆனால் நிலத்தை கையகப்படுத்துகிற பணிகளை தமிழ்நாடு அரசின் ஆட்சி நிர்வாகம்தான், மாவட்ட ஆட்சி நிர்வாகம்தான் மேற்கொள்கிறது. எனவே நிலத்தை கையகப்படுத்துகிற பணியை தமிழ்நாடு அரசு செய்கிற சூழலில் இதிலே முதலமைச்சருக்கும் கணிசமான அளவிலே பங்களிப்பு இருக்கிறது. அவர் தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அவருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்வோம். முடிந்தால் நேரிலே சந்தித்து நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் ஆகியவற்றின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம். முதல்வரின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துவோம். கட்டாயமாக இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. கடுமையாக இது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இதனை நான் நாடாளுமன்றத்திலும் எழுப்புவேன். பேசுவோம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சந்திச்சு பேசுவோம். அதாவது இந்த ஆர்என்ஆர் ரூல்ஸ் எதையுமே பின்பற்றாமல், அதாவது மாற்று குடியிருப்பெல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு தான் வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது ஆர்என்ஆர் விதி. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு மாற்று இடம் எதுவுமே தராமல் எனக்கு கோர்ட்டு நெருக்கடி இருக்குது அல்லது இந்திய ஒன்றிய அரசுடைய நெருக்கடி இருக்குது, உடனே வீட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் இடித்து தரமட்டமாக போகிறோம், இடத்த அவங்களுக்கு வந்து கையகப்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு வந்து முன்னால் நிற்கிறாங்க. அப்போது அதிகாரிகள் வந்து எந்த
அணுகுமுறைகளையும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய அணுகுமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மக்களை இலகுவாக கையாளுகிறார்கள். அது தவறு. ஆகவேதான் முதல்வருடைய தலையீடு இதில் அவசியம் தேவைப்படுகிறது. முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம், நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளையும் ஒருங்கிணைக்க நாங்கள் எங்களுக்கு இப்போ உரிய தேதியை முடிவு செய்து ஒருங்கிணைக்க இருக்கிறோம். என்எல்சி அதிபர் அலுவலகம் முன்புதான் செவி மடுக்கிற வரையில் போராட்டம் தொடரும். ஏற்கனவே ஏற்கனவே அதை கண்டித்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம், என்எல்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அடுத்தடுத்து வேலைவாய்ப்புக்கான அழைப்பை வெளியிடுகிற போது நாங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு இதை செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் அந்த கோரிக்கை வேறு, இந்த கோரிக்கை வேறு. இனி வந்து இதுக்கு கிரியேட் பண்ணணும், வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணணும். அங்கே இருக்கிற வேக்கன்சியில் வந்து இவங்களை ஃபிட் பண்ணுற சொல்ல, நாங்கள் உங்களுக்கு 400 பேர் வேலை வேணும், அந்த 400 பேரை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கேட்கல. நிலம் கொடுக்குறவங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தணும். நீ அதை எப்படி வேணாலும் வேலை நீங்கள் கொடுங்க. நீங்கள் யூ ஷுட் கிரியேட் ஜாப்ஸ். யார் லேண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற தகுதி நிலம் கொடுக்குறவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் நிலம் கொடுக்குறவங்களுக்கு ஏற்ப வேலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பரந்தூர் விமான நிலையத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்படுகிற மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி வளர்ச்சி என்கிற பெயரால் தூக்கி எறியக்கூடாது. பரந்தூர் விமான நிலையத்தில் அதுதான் நாங்கள், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. என்எல்சி இந்தியாவில் என்ன நிலைப்பாடோ அதுதான் அங்கேயும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பரந்தூர் விஷயத்தில் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் அந்த மக்களோடு வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிரந்தர வேலை தரப்படும் அப்படின்றாங்க. ஒன்று விமான நிலைய விமானத்துறை தரும் அப்படின்லாம் எங்கள் தமிழ்நாடு அரசே உங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுப்போம், எங்கள் நில உங்கள் நிலத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நெய்வேலியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வைத்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் மிரட்டி நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்போ பரந்தூருக்கு ஒரு ஸ்டாண்டோ என்எல்சிக்கு ஒரு ஸ்டாண்டோ எடுக்கக்கூடாது, எங்களுக்கு நிரந்தர வேலை வேண்டும். அதேமாரி தொகை, இப்போ உதாரணத்துக்கு பரந்தூருக்கு வந்து சந்தை மதிப்பில் 4 மடங்கு தரன்றாங்க. இன்றைக்கி சந்தை மதிப்பு ஏக்கர் பரந்தூரில் 1 கோடி போகுதுன்னா அதோட கூடுதல் 4 இப்போ 5 கோடி தருவாங்க. ஆனால் இங்கே சந்தை மதிப்பு 5 கோடி போகுது, இவங்க 25 லட்சம் தரன்றாங்க. இப்போ வடலூர், கங்கை குண்டான் பேரூராட்சி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் இன்றைக்கி சந்தை மதிப்பு ஏக்கர் 5 கோடி ரூபா, ஆனால் 25 லட்சம் ரூபா கொடுத்து விவசாயிகளை காலி பண்ண முயற்சிக்கிறாங்க. அது கூடாது என்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து இது பரந்தூரில் என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டை தான் என்எல்சியும் எடுக்கிறோம். நிலம் கொடுக்குறவருக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை. அது அன்னைக்கு இது வரைக்கும் என்எல்சிக்கு நிலம் எடுத்துட்டு வேலை கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்காம தான் இருக்காங்க. சில பேருக்கு ஒப்பந்த பணி கொடுத்துருக்காங்க, அதை நிரந்தர பணி ஆக்குங்க. எந்த பணியும் கொடுக்கலையா அவங்களும் நிரந்தரமாக பணி கொடுங்க புதுசாக அப்படின்ற கோரிக்கை தான் வைக்கிறோம். அந்த கோரிக்கையை வந்து வலு சேர்க்கணும், அது ஒரு அழுத்தமான கோரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் சட்டமன்றத்தில் நான் பேசிய போது முதலமைச்சர் இதில் தலையிட்டு தொழில்துறை அமைச்சர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு விவசாயிகளோட ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தான் சுமூக தீர்வு எட்டப்படும் நாங்கள். ஆனால் இப்போ மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அங்கே போலீஸை கொண்டு போய் நிறுத்தி இவங்க நில அளவு செஞ்சு நிலத்தை கையகப்படுத்த வராங்க. அது வரக்கூடாது. இல்லை, அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அழுத்தம் இருக்குது. இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2 பேச்சுவார்த்தை நடத்தாங்க, 2 அமைச்சர்கள் வந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் என்எல்சி நிர்வாகம் அறிவித்த தொகையும் வேலைவாய்ப்பு கான்ட்ராக்ட், ஃபஸ்ட்டு 300 பேருக்கு கான்ட்ராக்ட் நாங்கள்
அப்போ ரெண்டாவது சண்டை போட்டு எழுந்து போனோம். அப்போ ரெண்டாவது பேச்சுவார்த்தையில் 700 பேருக்கு வந்தாங்க. அதில் நானே எம்சி தான் தருவோம் 700 பேருக்குன்னாங்க. அப்புறம் 300 பேருக்கு ஏஎம்சி நாங்கள். இது எல்லாம் திருப்தி அடையாத காரணத்தினால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் புறக்கணிச்சிட்டோம். அந்த ஒப்பந்தத்துக்கு விவசாயிகளிடத்தில் கையெழுத்து வாங்க வந்தபோது ஒரு விவசாயிகளோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. அதனால தான் இப்போ தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இதை டெல்லியில் நாடாளுமன்றத்தில் பேசணும், அந்த துறையை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை அண்ணனை வந்து சந்திச்சிருக்கோம். அவங்க எங்களுடைய கோரிக்கைகளை விவசாயிகளுடைய கோரிக்கையை முழுசாக கேட்டு கண்டிப்பாக நான் டெல்லியிலையும் பேசுகிறேன்னு இப்போ உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நாடாளுமன்றத்திலும் பேசணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரையும் நாங்கள் இதுக்காக முயற்சி எடுக்கிற தலைவர்கள் நேராக சந்தித்து வலியுறுத்தி அவரையும் இதில் தலையிட வச்சு என்எல்சி கிட்ட அந்த ஃபண்டையும் அந்த வேலை வாய்ப்பு உறுதியும் ஏற்படுத்தி தர்ற வரையிலும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் இவங்க கிட்ட வலுக்கட்டாயமா சுத்தி எழுதிவாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஃபால்ட். யூனியன் கவர்மெண்ட் நெருக்கடி, யூனியன் கவர்மெண்ட் நெருக்கடி தருது. இல்ல அதுதான், யூனியன் கவர்மெண்ட் டைரக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நிலத்தை எங்களை கையகப்படுத்தி கொடுங்கன்னு. அதையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு இருக்கு. அதனால்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நாங்கள் இன்வால்வ் பண்ண சொல்கிறோம். அதுக்கு தான் முதலமைச்சர் தலையிட சொல்றேன். தலையிட சொல்ற முதலமைச்சர் தலையிடுற காரணமே இதுக்காக தான். இல்லை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் கோரிக்கையை ஏற்காமல் நீங்கள் செய்யக்கூடாது அவ்வளோதான். மாநில இல்லை, எட்டு வழிச்சாலை மக்கள் வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்கல. இல்லை அது வந்து திட்டமே, அது வந்து அது என்டையர் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒன்லி சாலை பயன்பாடு, இது அப்படி இல்லை. எங்களுடைய கனிமை வளங்களை வெட்டி அவன் எடுத்து 10 கோடி 12 கோடி ஏக்கருக்கு சம்பாதிக்கிற, அது வந்து அதில் ஒரு கோடி கேட்குறோம். அதை வந்து இருங்க, அது வந்து முற்றா வேண்டான்னு சொன்னோம். இங்கே வேண்டாம் நாங்கள் சொல்ல, நிலம் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். மக்கள் நிலம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உரிய ஆர்என்ஆர் விதிப்படி எங்களுக்கு உரிய ரிலீஃப் கொடுங்க, ரீஹேபிலிட்டேஷன் கொடுங்க, அதுதான் கோரிக்கை. அது அங்கே இருக்கக்கூடிய சந்தை மதிப்பின் அடிப்படையில் இழப்பீடு வேணும். வீட்டுக்கு ஒருவருக்கு வாழ்வாதாரம் வேறு எதுவும் கிடையாது. நிலத்தை சார்ந்து வாழ்ந்த மக்கள் நிலத்தை பறி கொடுத்த பிறகு வேற எங்கே போய் நிலம் வாங்க முடியும்? இதே மாதிரி வேறு நிலத்தை அங்கே வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நிலத்தை பறி போச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நிலமற்ற மக்கள் தான் அவங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், அதுதான் ரீஹாபிலிட்டேஷன். அதனால் இங்கே கேட்கறது வேற, அது வேற, அந்த கோரிக்கை வேற, இந்த கோரிக்கை வேற. அதாங்க லெஜிஸ்லேட்டர்ஸ் வேற இருங்க வர. ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள முக்கியமாக மூன்று நிலைகள் இருக்கு. ஒன்று ஜுடிஷியரி, இன்னொன்று பியூரோக்ராட்ஸு, இன்னொன்று வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ். அதில் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. திமுக வரும், அதிமுக வரும், காங்கிரஸ் வரும், பிஜேபி வரும், மாறி மாறி வருவாங்க. அவங்களுடைய கருத்து மக்களோடு ஒன்றி போகும். ஏன்னா அவங்க நாளைக்கு ஓட்டு போய் கேட்கணும், அவங்க தேர்தலில் நிற்கணும், அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பியூரோக்ராட்ஸ் அப்படி இல்லை, அவங்க சிஸ்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தின் படி தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக பார்ப்பாங்க, எல்லாவற்றையும் மரபுபூர்வமாக பார்ப்பாங்க. மரபாகவும் சட்டமாகவும் அணுகக்கூடியவர்கள். அதனால் பியூரோக்ராட்ஸுக்கும் லெஜிஸ்லேட்டர்ஸ்க்கும் சில நேரங்களில் கான்ட்ராடிக்ஷன் வரும். அந்த கான்ட்ராடிக்ஷன் எந்த இடத்துல வருதுங்கிறத பார்த்து தான் அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக பியூரோக்ராட்ஸ் வந்து அப்படியே லெஜிஸ்லேட்டர்ஸ் சொல்கிறத கேட்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் 100% பியூரோக்ராட்ஸும் திமுக ஆட்சி நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அப்படியே 100% பியூரோக்ராட்ஸும் அதிமுக ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. லெஜிஸ்லேட்டர்ஸ் வேறு, பியூரோக்ராட்ஸ் வேறு. சில நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான கான்ட்ராடிக்ஷன் வந்து மோதத்தான் செய்யும். அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இப்போ கலெக்டர் போய் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா கலெக்டர் வந்து யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறத வச்சு செய்யணும்னு நினைக்கிறாரு. மத்திய அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் செய்யுது. அது வந்து நாங்கள் ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் செஞ்சாகணும், அதை வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வராங்க அவங்க. அது முதலமைச்சர் சொல்லி தான் போய் செய்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதை தான் தலையிட சொல்கிறோம். மாநில முதலமைச்சரை தலையிட சொல்கிறோம். அதுதாங்க சொல்ல போறாங்க, அதுதாங்க நாங்க சொல்ல போறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையில் எங்களுடைய நிலத்தை நாங்க தர மாட்டோம். இல்ல அது இல்ல, அது முதலமைச்சர் தலையிட்டு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்றோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்றோம்னா, அவங்க நேரடியா வந்து எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யாம காலி பண்ண சொல்றாங்க. நீங்க கலெக்டர் சொல்லுங்க, எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறோம். இல்ல மத்திய அரசு, ஆமா இல்ல அதான் மத்திய அரசு எங்களை ஏமாத்துறாங்க. ஒன்றிய அரசு தான் இல்லங்க, ஒன்றிய
இல்ல ஆர் அண்ட் ஆர் பாலிசியில மத்திய அரசு தான் இந்த தொகையை நிர்ணயிச்சு மத்திய அமைச்சர் தான் எங்க பேச்சுவார்த்தை குழுல வீடியோ கான்பரன்ஸ்ல எங்களுக்கு அறிவிச்சாரு. புரியுதுங்களா? மாநில முதலமைச்சரோ மாநில அமைச்சரோ அறிவிக்கல. ஒன்றிய அரசு ரெண்டு அமைச்சர்கள் முன்னிலையில் எம்எல்ஏக்கள் உட்கார வச்சு தொடர் சொல்றேன், இருங்க கோபப்படாம கேளுங்க. ரெண்டு அமைச்சர்களை உட்கார வச்சு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி டெல்லியிலிருந்து நிலக்கரித்துறை அமைச்சர் அறிவிச்சாரு, ஆரண்டாரி பாலிசியில உங்களுக்கு இதான் தொகை, இதான் உங்களுக்கு இழப்பீடு. நாங்கள் 20 சென்ட் கேட்குறோம், 5 சென்ட் தான், வேலை வாய்ப்பு தர முடியாது, 300 பேருக்கு தான் வேலை தருவேன், அதுவும் நானே எம்சியா தான் தருவேன் அப்படின்னு அவர் அறிவிச்சாரு. அப்பதான் விவசாயிகள் இது ஏற்கவே முடியாதுன்னு சொல்லி முழக்கமிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டோம். அதனால மத்திய அரசு இப்போ டிக்ளேர் பண்ணிட்டு அவன் சிஎஸ்எஃப் கொண்டு வந்து வச்சு எடுப்பான், மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, முதலமைச்சர் இதில் தலையிட்டு எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கதான் தலைவர்களை கூட்டிட்டு முதலமைச்சர் விவசாயிகள் சந்திக்க போறாங்க. இதுதான் சார் செய்தி. நன்றி.